வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்து பலவிதமான கேள்விகளை இந்த 10 to 11 நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கெடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644 நம்பருக்கு கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகத்துக்குமே பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஷோ வெல்கம் பண்ணலாம். குட் மார்னிங் மேம். வணக்கம். ஓகே, ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளோட தான் நிகழ்ச்சி தொடங்கிட்டு இருக்கும். அந்த வகையில் வந்துட்டு வலிகள் பல பேருக்கு இருக்கு. ஸோ எலும்பு வலிகள், தசை வலிகளை தாண்டி வேலை நிமித்தமாக சில பேருக்கு நிறைய வலிகள் இருக்கு. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பேசலாம் மேம். ஃபஸ்ட்டு வலிகள் அப்படின்னோடனே எல்லாருக்கும் வந்து ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எனக்கு வந்து ஷோல்டரில் வலிக்குது, அதே மாதிரி வந்து கை மூட்டுகளில் வலிக்குது அப்படின்னோடனே நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கிறது ஒருவேளை நம்ம எலும்புகள்லேயே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகள் பிரச்சனை அப்படின்னா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், அது ஒரு வயதுக்கு மேலே தான், ஒரு 45 வயதுக்கு மேலே தான் வரும். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு 30s இல்லை 20s அந்த மாதிரி வலிகள் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து 99% எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது. ஏன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, டாக்டர்ஸையும் கன்சல்ட் பண்ணாமல் அவங்களே ஒரு பெயின் கில்லர், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எலும்புகளுக்கு வந்து கால்சியம் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் வந்து வாங்கி போடுவாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ பெயின் நோ கெயின், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பாக வந்து நம்ம மசில்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம மசில்ஸ் வந்து நல்ல ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு பெயின் வரும். ஸோ அந்த பெயின் வர்றப்ப தான் நம்ம மசில்ஸோட தசைகளோட அந்த விரிவாக்கம் வந்து ரொம்ப நல்லா வந்து இருக்கும். பட் அதே இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்க் ஆகி அது இன்ஜுரி ஆகிற அளவுக்கு வந்து நம்ம போய் வந்து விட்டுறக்கூடாது. இன்று வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த தொழில் செய்பவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, அது யாரானாலும் சரி, மருத்துவர்களானாலும் சரி இல்லை பியூட்டிஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் தொழில் நிமித்தமாக சின்ன சின்ன வலிகள் வந்து வரும். அதை நம்ம சரியாக இதுதான் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லைனா அது தீவிரமாக அதாவது மசில் இன்ஜுரியோ. யூஸ்வலாக இந்த பெயின் அப்படிங்கிறது 3 தொடர்ந்து வரும். ஒன்று வந்து என்ன, அதாவது எலும்புகள் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில்னு சொல்கிற நம்ம தசைகள், அதே மாதிரி டெண்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நார் திசுக்கள், அதனால பெயின் வரலாம். அடுத்து 3வது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகள். இந்த 3 பெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20களில் இருக்கிறவங்களுக்கும் 30s இருக்கிறவங்களுக்கும் வந்து வலிகள்ங்கிறது வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ மசில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தசைகள் யூஸ்வலாக எதுக்காக நமக்கு தசைகள்னால் ஒரு வேலையை செய்வதற்கு. அப்போ நம்ம தசைகளுக்கு 2 ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்கும். ஒன்று சுருக்கத்தை உண்டு பண்ணுறது, விரிவடைவது, கான்ட்ராக்ஷன் அண்டு எக்ஸ்பல்ஷன், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுருங்கி விரியும் அந்த காரியங்கள் செய்கிறப்ப தான் அதுக்கு வந்து நல்ல ஒர்க் ஆக்டிவிட்டி இருக்கும். பட் ஆனால் நம்ம ரொம்ப இது பண்ணுறது தொடர்ந்து வந்து ஒரு காரியத்தை வந்து ஒரு கேப் விடாமல் செஞ்சுட்டே இருக்கிறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும், நம்ம உடலில் வந்து அது ரொம்ப வீக்கான பகுதிகளாக இருக்கும், அங்கே அவ்வளோ மசில்ஸோ டெண்டான்ஸோ இருக்காது. ஸோ அந்த பகுதிக்கு வந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம வேலைகள் கொடுக்குறப்ப அப்பையும் வந்து பாதிப்புகள் வந்து உண்டு பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வேலை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் விடாமல் பண்ணுறது இதனால மட்டும் கிடையாது, அளவுக்கு அதிகமான உஷ்ணம், அதே மாதிரி அளவுக்கு அதிகமான குளிர்ச்சி, அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரு அளவுக்கு அதிகமாக போகிறப்ப கண்டிப்பாக அது வந்து தசைகள்னு சொல்கிற மசில்ஸ், அதே மாதிரி நார்திசுக்கள்னு சொல்கிற டெண்டான்ஸ் நரம்புகள், இது மூன்றுக்குமே வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஓகே, பொதுவாக உடல் வலிகள்னா என்ன, அதில் என்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கீங்க மேம். பொதுவாக பல பேர் வந்துட்டு உடல் வலிகள் வந்தோன்னு அலட்சியப்படுத்துவாங்க. ஓகே, லைட்டாக ஒரு பெயின் கில்லர் போட்டுக்கலாம், ஒரு ஸ்ப்ரே அடித்தா சரியா போயிடும்னு சொல்லி பல பேர் அலட்சியப்படுத்துறது உண்டு. ஸோ என்னமான எந்த மாதிரியான வலிகள் இருந்துச்சுன்னா உடனே நம்ம அதுக்கு ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், இல்லை டாக்டர் போய் அணுகணும் மேம். இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் ஃபஸ்ட்டு இருக்கும், ஏதாவது ஒரு ஜாயிண்டில் வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ ஷோல்டர் ஜாயிண்ட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசைப்பதில் வந்து சிரமம் வந்து ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசிலில் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம கை தசை மசில்களோ எந்த மசில்கள்லையும் ஒரு வகையான டைட்னஸ் வந்து ஏற்படும். அதே மாதிரி அவர்களுக்கே தெரியாத மாதிரி இந்த பின்ஸ் அண்ட் நீடில்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது குண்டூசியாலேயோ இல்லை ஊசிகளாலேயோ குத்துவது போல் வந்து வலி ஏற்படும். ஸோ அந்த மாதிரி வலிகள் ஏற்படுறது வந்து ஃபஸ்ட் இதை வந்து 3 வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த வேலை செஞ்சிட்ருக்கப்ப மட்டும் எனக்கு வலிகள் இருக்குது, ஒரு அசௌகரியம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் நேரம் வேலையை முடித்த பிறகு எனக்கு நார்மல் ஆயிடுது அப்படின்னா அது ஏர்லி ஸ்டேஜ் தான். ஸோ அதற்கு வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் அந்த மாதிரி எடுத்துட்டாலே வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது. செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த வேலை செய்கிறேன். ஸோ வேலை செஞ்சுட்டு
கொஞ்சம் நேரம் இருக்குது, ஒரு ஒரு 4 hours 5 hours இருக்குது. ஆனால் நைட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனை கிடையாது, நைட் வந்து நல்லா தான் தூங்குறேன் அப்படின்னா அது மிடில் ஸ்டேஜ் தான். பட் ஆனால் ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன், வேலையை செய்து முடித்து பல மணி நேரம் கழிச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வலிகள் இருக்குது. நைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட்னஸாக இருக்குது, முக்கியமாக நம்ம சொல்கிற அந்த ஊசிகளால் குத்துற மாதிரி இருக்குது, மதமதப்பு இருக்குது, அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு சீரியஸ் கண்டிஷன்ஸ் தான். இந்த இந்த ஸ்டேஜஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏர்லி ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதிலே இந்த மாதிரி ஊசிகளால் குத்துவது போல் இருக்குது, ஸ்டிஃப்னஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தம்க்கு கீழே இங்கே வந்து ஒரு திக்காக வந்து ஒரு மசில்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கவே இருக்காது, அது வந்து என்னென்னா வேஸ்டிங் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து விரைந்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா அப்படியே தொடர்ந்து விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது பல விஷயங்களை உண்டு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எடுத்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா தொராசிக் அவுட்லெட் சின்ட்ரோம் அப்படின்னு இருக்கு, அதாவது நம்ம மார்பு பகுதியிலிருந்து ரத்த குழாய்களோ அல்லது நரம்பு பகுதிகளோ உடலில் பல பகுதிகளுக்கு போகும். ஸோ அது போகிறதுக்கு இதுதான் ஒரு மேல்பட்ட பகுதி, அங்கே இருக்கிற தசைகள் ட்ரெபீசியஸ் மசில்ஸ் இல்லை தசைகள்லாம் இருக்கும், அதில் ஏதாவது சுருக்கங்களோ இல்லை அதில் செயல்திறனோ கம்மியாக ஆகிறப்ப இல்லை அதில் ஏதாவது பிரச்சனைகள் நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இருதயத்திலிருந்து உடலுக்கு மற்ற பகுதிக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அடைப்புகள் ஏற்படக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், பிளட் கிளாட் வந்து ஆகும் அவங்களுக்குலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சியாக இருக்கும், சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தோடனே நம்ம இங்கே பிரச்சனைன்னு நினைக்கக்கூடாது, ஹார்ட் தான், ஹார்ட்லேருந்து வரக்கூடியது தான், பட் ஆரிஜின் வந்து இங்கே ஹார்ட் கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மசில்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப அதற்கேற்றாப்பில் நம்ம வந்து சிகிச்சைகள் வந்து எடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் நெக் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கழுத்து பகுதியில் இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்னு நம்ம வந்து நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதாவது கழுத்துலேருந்து வரக்கூடிய நரம்புகள் அந்த டிஸ்க் பல்ஜால வரக்கூடிய நரம்புகள் நசுங்குது. ஸோ அதில் வலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி குனிஞ்சு இப்படி கீழே தொட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பெயின் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அப்பெல்லாம் பெயின் இருக்கவே இருக்காது, முக்கியமாக இந்த கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதற்கும் இந்த ஷோல்டர் பகுதி இது ரெண்டுக்கும் நடுவில் தான் வந்து அவங்களுக்கு வந்து வலிகள் ஏற்படும். ஸோ அவங்களுக்கு வந்து தொட்டு பார்த்தா அவங்களே வந்து ஃபீல் பண்ணுவாங்க, பர்சனலாக ஏதோ சின்ன நோடு இருக்க மாதிரி, சின்ன உருளைகள் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, கைகளில் வந்து முக்கியமாக மதமதப்புகள்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த பியூட்டிஷியன்ஸ், அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுற சர்ஜன்ஸ், டென்டிஸ்ட், ஹேர் ஸ்டைல் பண்ணுறவங்க, இந்த கம்ப்யூட்டர்ஸ் இதில் பண்ணுறவங்கலாம் இந்த ரிஸ்ட்டை வந்து ரொம்ப அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்பல் டனல் சின்ட்ரோம் அப்படின்னு இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போக நம்ம டெண்டான்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டெண்டான்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று உரசக்கூடாதுன்னு அதற்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மூட்டுகளில் சைனோவியல் ஃப்ளூயிட்னு ஒன்று சொல்கிறோம், லூப்ரிகேஷன் வலுவழுப்பு தன்மைக்காக, இந்த டெண்டான்ஸும் ஒன்று ஒன்று உரசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கும். ஸோ அது உப்பி காணப்படுறப்ப சில சிஸ்ட் மாதிரிலாம் வரும் பார்த்தீங்கன்னா, தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்ட் இருக்கும், அது கேங்க்லியான் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கெல்லாம் அறுவை சிகிச்சையே தேவையில்லை, மருந்துகள் மூலமே நம்ம சரி பண்ணிடலாம். தொடர்ச்சியாக பேசலாம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? வணக்கம் சார், புரியல, மூட்டு வலி வலிக்குது மேடம். மூட்டு வலி வலிக்குது, மற்றவர்களை காட்டிலும் நீங்க சொல்றது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இருக்கிறது இந்த ஏஜில் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸாக இருக்கும், மூட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூட்டுகளில் ரெண்டையும் பொறுத்துகிற இடத்துல அந்த உள்ள வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நீர் திரவகம் ஒன்று இருக்கும். அது என்னென்னா ஒரு மூட்டோட இன்னொரு மூட்டு உரசாமல் இருக்கிறதுக்காக வந்து அந்த இது இருக்கும். ஸோ அது இந்த ஏஜ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் இதோட லெவல்லாம் வந்து கொஞ்சம் சப்ரஸ் ஆகிறப்ப அந்த ஃப்ளூயிட் வந்து ட்ரை ஆகும். ஸோ அப்படி ட்ரை ஆகக்கூடிய கண்டிஷன்லையும்
மூட்டுகளில் என்னென்னா ஆஸ்டியோபேட்டிக் சேஞ்சஸ்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம மூட்டுகள் மாதிரி அவங்களுக்கு வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருக்காது. ஸோ மூட்டுகள் அந்த வலுவழுப்பு இல்லாமல் ஒரு சின்ன மேடு பள்ளம் மாதிரி இருக்கும். இந்த வந்து ஃப்ளூயிடும் குறைஞ்சு இந்த மாதிரி இருக்கிறப்ப அது ரொம்ப உரசுறப்ப அவங்களுக்கு பெயின் வந்து வலிகள் வந்து அதிகமாக ஏற்படும். ஸோ அப்போ அந்த ஒன்னோட ஒன்று உரசுறப்ப அதுக்குள்ளே போகிற அந்த தசைகளுக்கு வந்து அழுத்தம் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து வலிகள் வந்து ஏற்படும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அதுக்கு காரணம் எண்பு தான். அண்ட் இன்னொன்று ரெண்டாவது ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நரம்புகள் வலி இருக்குது, முக்கியமாக கண்டை சதையில் வந்து அவங்களுக்கு வலி இருக்கும். இதற்கு என்ன அப்படின்னா, சர்க்கரை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த இரத்தத்தோட அடர்த்தித்தன்மை விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் என்ன அப்படின்னா, கால்கள்லேருந்து மேலேருந்து இருதயத்திலேருந்து கால்களுக்கு வந்து ரத்தம் ஓடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது புவியீர்ப்பு சக்தியை மீறி வந்து திருப்பி மேலே வந்து ரத்தம் வந்து ஓடி வரணும். ஆனால் அந்த ரத்தத்தில் வந்து அவ்வளோ நீர்த்துவம் இல்லாததுனால அடர்த்தித்தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேக்க நிலை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி தேக்க நிலை ஏற்படுறப்ப அவங்களுக்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த தசைகளுக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காது, ஊட்டச்சத்துகள் கிடைக்காது. அப்போ அவங்களுக்கு ஒரு வலிகள் ஏற்படும். இதை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகளும் பாதிக்கக்கூடும். இப்போ நம்ம மூணு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மசில்ஸ், டெண்டான்ஸ், நர்வ்ஸ் அப்படின்னு. இந்த நர்வ்ஸ், இந்த நரம்புகள் வந்து எதை சுற்றி வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெண்டான்ஸ், லிகமெண்ட்ஸ், மசில்ஸ் இதெல்லாம் சுற்றி தான் இருக்கணும். அதற்கு பாதிப்புகள் ஏற்படுறப்ப, அந்த சுருக்கம் ஏற்படுறப்ப இந்த நரம்புகள் நசுங்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நரம்புகள் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சர்க்கரை வியாதியை முழுமையாக வந்து நம்ம குணப்படுத்துகிறப்ப வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து இருக்காது. மூட்டு வலிகளுக்கு வந்து நீங்கள் இப்பொழுதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெறும் தேங்காய் எண்ணெயில் லைட்டாக பூங்கற்பூரம் போட்டு சூடு பண்ணி மூட்டுகளுக்கு அம்மாவை தடவை சொல்லுங்கள். உணவில் வந்து கேழ்வரகு, கம்பு அதெல்லாம் எடுத்துக்க சொல்லுங்கள். இது ஓரளவுக்கு அவங்க மூட்டு வலியை வந்து மேனேஜ் பண்ணும். ஏன்னா மூட்டு வலியை வந்து முற்றிலும் குணப்படுத்துகிறேன், அந்த எலும்புகள்லாம் திருப்பி வந்து கால்சியம் டெபாசிட் ஆகுங்கிறது கண்டிப்பாக ஏற்படாத ஒரு விஷயம். ஆனால் அவங்க கண்டிஷன் ஃபர்தராக வர்சனாகாமல் பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு நேரில் நம்ம நாடி பரிசோதனை செஞ்சு தான் பார்த்துக்க முடியும். முடிஞ்சால் அம்மாவை நேரில் அழைச்சிட்டு வாங்க. நன்றி சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சித்ராங்க, நான் திருப்பூர்லேருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காகங்க. உங்க வயசுமா? வயசு வந்து 39ங்க, 39. பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சித்ரா, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். எனக்கு வந்து பீரியட்ஸ் டைம்ல வந்துங்க, முதல் நாள் வந்து ப்ளீடிங்கே இருக்காதுங்க, லைட்டா மட்டும் இருக்கு, அப்புறம் சுத்தமாவே இருக்காதுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வரும்போது வலி அதிகமா இருக்குதுங்க. ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் எதுவுமே செய்ய முடியாதுங்க, அந்த அளவுக்கு வலியா இருக்குதுங்க. இது எவ்வளவு காலமா இருக்குப்பா? இது இப்ப இந்த ரெண்டு மூணு வருஷமாவே இருக்குதுங்க, ரெண்டு மூணு வருஷமா இருக்குதுங்க. ஒவ்வொரு டைம் பார்த்து ஏதோ ஒவ்வொரு டைம் மட்டும் இல்லாம இருக்குங்க, அப்புறம் எல்லா டைமுமே இருக்குங்க அந்த வலிங்க. இதற்காக டாக்டர்ஸ் பாத்தீங்களா? இதுக்காக டாக்டர்கிட்ட ஒரு டைம் போனாங்க, அவங்க வந்து டேப்லெட் கொடுத்தாங்க, ஒரு மூணு மாசம் மாத்திரை சாப்பிட சொன்னாங்க. அது சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அப்புறம் வலி இருக்குதுங்க. வலி நிவாரணி மாத்திரை மட்டும், பெயின் கில்லர்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்களா? வலிக்கு மட்டும் தான் மாத்திரை கொடுத்தாங்களா? பெயின் கில்லர்ஸ் இல்லைங்க, பெயின் கில்லர்ஸ் இல்லைங்க. அந்த 21 நாள் மாத்திரை சாப்பிட்டு அப்புறம் 7 நாள் விட்டு மறுபடியும் சாப்பிட சொன்னாங்க, அந்த மாதிரி மாத்திரைங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்கேன் பார்த்தாங்களா? ஆமாங்க, ஸ்கேன் பார்த்தாங்க. ஸ்கேன் பார்த்தப்ப ஏதாவது பிரச்சனைகள் சொன்னாங்களா? ஹார்மோன்ஸ் பிரச்சனை தான் சொன்னாங்க, மற்றபடி எதுவும் தெரியலைங்க. என்ன பிரச்சனை சொன்னாங்க? என்ன பிரச்சனைகளா இருக்கலாம் அப்படின்னு பெண்களுக்கு யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நாட்கள்ல இருந்து 7 நாட்கள் வரைக்கும் வரலாம். இதில் வந்து கொஞ்சம் ஒரு 35 இயர்ஸை வந்து கொஞ்சம் நீங்கள் தாண்டப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 நாட்கள் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு 5 நாட்கள், 4 நாட்கள் அந்த மாதிரி குறைவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்துட்டு ஒரே ஒரு கொஞ்சமாக வரும், ஒரு ட்ராப்லெட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு அடுத்து 2 to 3 டேஸ் கழித்து உங்களுக்கு பெயின் வருதுன்னா கண்டிப்பாக உள்ளே வந்து அப்ஸ்ட்ரக்ஷன், உள்ளே ஏதோ வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வளர்ச்சி இல்லைன்னா உள்ள அடைப்புகள் மாதிரி ஏதாவது இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு அந்த கர்ப்பப்பைய அழுக்கு வந்து வெளியே வர முடியல. ஸோ அந்த 3 நாட்களும் வராதப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வந்து ரொம்ப சுருங்கி விரியும் தன்மையை வந்து ஏற்படுத்தும். எப்படியாவது இதை எக்ஸ்பெல் பண்ணிடணும்னு, வெளியே தள்ளிடணும்னு. ஸோ அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு 3வது நாட்கள் வந்து வலி வந்து அதிகமாகுது. பட் நீங்கள் என்ன செய்கிறது, வலிக்காக மாத்திரைகள் போட்டு குறைக்கிறப்ப
கண்டிப்பாக வந்து என்னென்னா உள்ள அந்த பிரச்சனைகள் அதே மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த ஹார்மோனல் வந்து பார்க்குறோம் அப்படின்னு இந்த மாதிரி வளர்ச்சிகள் உள்ளே இருக்கிறப்ப கண்டிப்பாக ஹார்மோனல் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும், அதிகமாக தான் ஆகும். அதற்காக நம்ம ஹார்மோனல் பேஸ்டு தெரப்பி எடுத்துக்கிறது அவ்வளோ வந்து சிறந்தது கிடையாது. நம்ம உடம்பையிலிருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோனை தவிர வெளியிலேருந்து ஆர்டிஃபிஷியலாக எடுக்கிற எல்லாமே உடம்புக்கு கேடு தான் விளைவிக்கும். ஸோ இயற்கை முறையிலேயே அதை வந்து சரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மந்த் நான் திருப்பூர் வருவேன், அப்போ முடிஞ்சால் உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கம்மா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து? ஹலோ, நான் கத்திஜா பேசுறேன், திருச்சியில இருந்து. ஓகே, இப்ப யாருக்காக மக்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காகவும் எங்க அம்மாக்காகவும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில்டா இருக்காங்க. எனக்கு வயசு 27 ஆகுது. சொல்லுங்கப்பா. எனக்கு வயசு 27 ஆகுது டாக்டர். சொல்லுங்க. முட்டி வந்து முட்டில வெறும் சக்கம் மட்டும் வருது. முட்டில வெறும் சக்கம் மட்டும் வருது டாக்டர். படிக்கட்டு ஏறப்போ, மடக்கி இது பண்றப்போ, கால் தூக்குறப்போ பெயின் எல்லாம் எதுவும் இல்ல. ஓகே, சக்கம் மட்டும் வருது. நான் போய் ஒரு நியூரோ டாக்டர் பார்த்தேன், டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. 4 மந்த்ஸ் சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்க டேப்லெட். ஒரு 1.5 மந்த் சாப்பிட்டுருக்கேன், வலி பரவாயில்ல. அது டேப்லெட் எடுக்கணுமா இல்ல நம்ம இயற்கையா அதுவும் சரி பண்ணுமா? உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆகி பேபி இருக்கு. குழந்தைகள் இருக்காங்க. வேற உங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கு? பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கு மேடம். தைராய்டு எந்த தொந்தரவும் இல்ல? அதெல்லாம் எதுவும் இல்ல. என்ன வேலை செய்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். பட் வெயிட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி. வெயிட் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து 28 வயதில் வந்து உங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படாதுப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கீழ் கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழ் பகுதியும் மேல் பகுதியும் நடுவில் அந்த எலும்புகளுக்கு நடுவில் பெட்டலா அப்படின்னு இருக்கும், ஒரு முக்கோண வடிவில் வந்து ஒரு சின்ன எலும்பு மாதிரி இருக்கும். யூஸ்வலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப வந்து வாக்கிங் இந்த மாதிரி கொடுக்காம, கால் மசில்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுக்காதப்ப, வேலைகள் கொடுக்காதப்ப, அதே மாதிரி நம்ம சோஃபாலேயே இந்த மாதிரி உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா, அப்போ என்னன்னா எந்த ஒரு உறுப்புகளுமே எந்த ஒரு தசைகளுமே நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலையோ அது தொய்வடைஞ்சிரும், நாளடைவில் குறைய ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்கள் தசைகள், டெண்டான்ஸ், லிகமெண்ட்ஸ் இதெல்லாம் வீக் ஆகும். ஸோ வீக் ஆகிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரையாங்கிள் அந்த முக்கோண வடிவில் இருக்குது பார்த்தீங்களா பெட்டலா, அதை பிடிச்சிக்கிட்டு இருக்க அந்த லிகமெண்ட்ஸ்லாம் லூஸ் ஆகும். ஸோ லூஸ் ஆகிறப்ப தான் நீங்கள் நீட்டி மடக்கிறப்ப ஒரு கழுக்கழுக்குங்கிற சத்தம் கேட்கும். இது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கிடையாது. நீங்கள் அந்த மூட்டு எலும்பு ஆட்டி பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் வீட்டில் பசங்களுக்கோ எந்த அளவுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸாக இருக்கோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். ஸோ இதற்கு காரணம் எலும்புகள் கிடையாது, நரம்புகள் கிடையாது, இதற்கு வலி நிவாரணிகளும் தேவைப்படல. ஸோ அந்த மசில்ஸை நீங்கள் கெயின் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ சில வர்ம சிகிச்சைகள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அது சரியாயிடும். இதற்காக கண்டிப்பாக வலி நிவாரணிகளோ இல்லை கால்சியம் சப்ளிமெண்ட்ஸோ தயவு செய்து எடுக்காதீங்க. ஸோ முடிஞ்சால் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் மதுரை வர்றேன், நேரில் வந்து பாருங்கம்மா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி உணவுல வந்து உளுந்து கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்க உணவுல வந்துட்டு உளுந்துகள் அதிகமா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் என்ன? எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு சார்? 30. பேசலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். எனக்கு பேக் பெயின் இருக்கு மேடம். ஆ, வணக்கம்ப்பா. பேக் பெயின் இருக்கு. என்ன வேலை செய்றீங்க? என்னப்பா? காபி ஷாப்ல வெயிட்டரா இருக்கேன். ஓகே ஓகே. பேக் பெயின்னா எந்த இடத்துல இருக்கு? கழுத்து பகுதியிலயா இல்ல இடுப்பின் கீழ் பகுதியில வலி இருக்கா? இடுப்போட கீழ் பகுதியில மேடம். L5S1 இது வந்து நம்ம நவுண்ட் இருக்கு, அதனால கால் சும்மா கடுக்குது. லெஃப்ட் தான கண்டிப்பா. L5S1 வந்து மதமதப்பு இருக்கா பா? கால் பகுதியில அடிப்பகுதியில எரிச்சல் இல்லனா மதமதப்பு அந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? இல்ல, சரி. என்ன அப்படின்னா இந்த L5S1 டிஸ்க் பல்ஜ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வெயிட்ரஸாக இருக்கவங்களுக்கு, வெயிட்டராக இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கு, அயன் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த L5S1 வரும். பட் எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் மட்டும் இருக்கா இல்லை அதை தொடர்ந்து வேற ஏதாவது சொல்லியிருக்காங்களா, ஏதாவது டேர் மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா, கிழிந்துருக்கு அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா?
ஏன்னா L5S1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதுகு தண்டுவடத்தில் அந்த லம்பார் டிஸ்க் வெர்டிப்ரான்னு சொல்லுவாங்க, அதுவும் இந்த சாக்ரம்னு ஒன்று இருக்கும் ஃபிக்ஸடாக, அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்க தான் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து அது டிஸ்க் பல்ஜ் இருக்கும். ஸோ யூஸ்வலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்மோ சிகிச்சையில் வந்து நங்கனாம் புட்டு சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜாயிண்ட்டை வந்து சிதர்கள் வந்து அப்பயே அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம வர்ம சிகிச்சை பண்ணுறப்ப திருப்பி நார்மல் பொசிஷனுக்கு வந்து அது போய் உட்காரும். ஸோ உட்காடுறப்ப அந்த திருப்பி அந்த கம்ப்ரெஷன்லாம் வந்து நமக்கு ரிலீவ் ஆயிரும். ஸோ மெயின் திங் இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும சிகிச்சை. ஆனால் முறையாக சிகிச்சை எடுத்துக்காம பெயின் கில்லர்ஸ் மட்டும் எடுத்தாங்கன்னா நாளடைவில் வந்து, ஏன்னா இந்த பையன் ரொம்ப சின்ன வயசு தான், 30 வயசு. ஸோ இன்னும் அவங்க வந்து எவ்வளவோ ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது ஃபர்தராக கம்ப்ரெஷன் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதமதப்பு வரும். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மசில் வேஸ்டிங் கூட ஏற்படும். தொடை தசைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூம்பி போகக்கூடிய நிலைமை வந்து ஏற்படும். ஸோ விரைந்து சிகிச்சை எடுப்பது நல்லது. நன்றிப்பா, தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நான் சுமதி பேசுறேன், நாமக்கல்ல இருந்து பேசுறேன். ஓகே சுமதி, இப்போ யாருக்காக மக்கள் தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். வயசு என்னம்மா? வயசு 40 வயசு. ஓகே, உங்களோட கேள்வி என்னம்மா? மேடம், பீரியட் பிரச்சனை, என்னோட தைராய்டு வந்துட்டு இருக்கு, நான் 18 வருஷமா டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, பேசலாமா மேம்? இணைப்பில் தான் இருக்கேன். வணக்கம் சுமதி. 2 நாள் தான் பீரியட் இருக்கு. ஓகே, அதனால உடம்பு வெயிட் போறதுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? ரெண்டாவது இப்ப ஜஸ்ட் வலிக்குதுங்க அடிக்கடி, அது ஒரு பயமா இருக்கு, அதான் உங்களை கேட்கலாம்னு. ஓகே, இந்த 2 நாட்கள் மற்றும் பீரியட்ஸ் போறது எவ்வளவு காலமா உங்களுக்கு இருக்கு? அது இப்ப 7-8 வருஷமா அப்படிதாங்க மேடம் இருக்கு. 7-8 வருஷமா இருக்கு. தைராய்டுக்கு எவ்வளவு நாட்களா மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க? 18 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு தைராய்டோட லெவல் நார்மலா இருக்கா? நார்மலா இருக்கு மேடம், 125 மில்லிகிராம் சாப்பிட்டு இருக்கேன். ஓகே, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற மருத்துவ முறைகளுக்கும் நமது சித்த மருத்துவ முறைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, முக்கியமா இந்த தைராய்டு விஷயத்துல என்ன அப்படின்னா, தைராய்டு அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல எல்லாத்தையுமே இயக்குவதற்கு ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது மாஸ்டர் கிளான் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ எங்கேயாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அதை சரி செய்வதற்கு தான் இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து இதாகும். பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தைராய்டு கிளாண்டோட ஹார்மோன் வந்து இயற்கையாக வந்து சுரக்கணும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா மாத்திரைகள், இது வந்து நீங்கள் உங்கள் தைராய்டு கிளாண்ட் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகிறதே கிடையாது. என்னன்னா இந்த மாத்திரைகள் நம்ம போடுறப்ப அது வந்து T3-T4 அப்படிங்கிற ஹார்மோன்ஸை வந்து அந்த சுரக்கும். ஸோ அதை வந்து நம்ம டைரெக்டாக உள்ளே எடுத்துக்குவோம், உங்கள் கிளாண்ட் அப்படியே வந்து நின்றோம். இந்த கிளாண்ட் செய்யக்கூடிய வேலைகள் நிறைய இருக்கு. இந்த T3-T4 செக்ரீஷன் பிளட்ல நார்மலா இருக்கணும், அது மட்டும் தைராய்டு கிளாண்டோட வேலை கிடையாது. உங்க உடம்போட உஷ்ணத்தை வந்து குளிர்ச்சியை வந்து சமன் செய்வது வந்து தைராய்டு கிளாண்ட் தான். அதே மாதிரி உங்க முடிக்கொட்டுதல், உங்க சரும பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் பேலன்ஸ் செய்வது தைராய்டு கிளாண்ட் தான். உங்க கர்ப்பப்பை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க மார்பு பகுதி, உங்களோட ஹார்ட் பீட், உங்களோட எலும்புகள், சிறுநீரகம் எல்லாவற்றுக்கும் வந்து ஏதாவது பிரச்சனைகள்னா அதை சரி செய்வது வந்து தைராய்டு கிளாண்ட் தான். ஆனா நீங்க எடுக்கும் இப்ப மாத்திரை ஒரே ஒரு வேலையை மட்டும்தான் செய்யும். என்ன அப்படின்னா பிளட்ல அந்த தைராய்டோட ஹார்மோன் லெவல் நார்மலா இருக்கும். ஆனா இதை தாண்டி இவ்வளோ வேலை செய்யணும் இல்ல, அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் தான் இருக்கு. உடல் பருமன் ஏற்படும். முடி கொட்டுதல் இருக்காமா? இயற்கையிலேயே ஊற வைக்கணும். அந்த ஹார்மோன்ஸ் ஊற வைக்கிற மாதிரி நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டாலே இது எல்லாமே சரியாயிடும். லைஃப் லாங்கா வந்து தைராய்டுக்கு மெடிசன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க 17 வருட காலம்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமான அளவு, ரொம்ப காலகட்டம் வந்து நீங்க தைராய்டு மருந்து வந்து எடுத்திருக்கீங்க. ஸோ அதை நிறுத்தணும். நிறுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு உங்கள் கிளாண்டை இயற்கையாக தான் நம்ம இது பண்ணுறப்ப எந்த பிரச்சனைகளும் உங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்மூத்தாக லைஃப் சென்ட் பண்ண முடியும். இல்லைனா எலும்புகள் பிரச்சனைகள் வரும், அடுத்து கர்ப்பப்பையில் கட்டிகள், மார்பு பிரச்சனை இப்படி தொடர்ந்து வந்துட்டுருக்கும். வெரி சூன் மற்றவர்களை விட இந்த தைராய்டு இருக்கவங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம அதையே வந்து டிபெண்ட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நன்றிம்மா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? வணக்கம், என் பேர் தேர்மத்தாய் மேடம். எங்கிருந்துமா கூப்பிடுறீங்க? நான் சிவகாசியிலிருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? நான் எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயசுமா? என் வயசு 32 மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். கொஞ்ச நாளாவே இந்த எலும்பு ரொம்ப பலவீனமாவே இருக்கு மேடம், ஒரு 1 வருஷமாவே இருக்கு மேடம். பேசலாமா? வணக்கம்மா. அதுக்கப்புறம்
32 வயது ஆகுது, எலும்பு பலவீனமா இருக்குன்னு எதை வச்சு சொல்றீங்க? அதாவது நடக்கும்போது, குடம்பு நடக்கும்போது, செய்யும்போது கால் எலும்பு ரொம்ப வலிக்குது மேடம். ரொம்ப கால் எலும்பு வலிக்குதா, கால்கள் வலிக்குதா? அந்த பாதத்துக்கு அடியில நரம்பு மாதிரி இருக்குங்க மேடம், அந்த நரம்பு அப்படியே வலிக்கிற மாதிரி. சரி, ஓகே. அப்புறம் மேடம், கையில போனை பிடிச்சு பேச முடியல. ஒரு போனை கையில வச்சிருந்தா அப்படியே கை வலிக்குது மேடம். ஓகே, அது என்ன காரணம் தெரியல. மிக்ஸி ஏதாவது அரைக்கும் போது மேல கை வச்சு அரைக்கிறோம்ல, அந்த அதிர்வு என்ன, என் கை தாங்க முடியல, அப்படி வலிக்குது மேடம். ஓகே. அப்புறம் இப்ப புதுசா காலில வேற பெருவரல்ல ஒரு அடிப்பு வேற ஏற்படுது மேடம், பயமா இருக்கு. என்ன உங்களுக்கு வேற எந்த பிரச்சனைகளும்? பீரியட்ஸ் நார்மலா இருக்கு, தைராய்டு எந்த பிரச்சனைகளும் இல்ல? ஆமா மேடம், அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த எலும்பெல்லாம் பலவீனமா இருக்கிற மாதிரி நானா நினைச்சுக்கிட்டேன். ஓகே, அது கண்டிப்பா 100%. புதுசா அரிப்பு மாதிரி வருது மேடம். ஓகே, நீங்க டெய்லரிங் அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா, தையல் அந்த மாதிரி? ஆமா மேடம், தையல் வந்து வீட்டுல கரண்ட்ல தச்சிட்டு இருக்கேன், ஆனா டெய்லி எல்லாம் தைக்க மாட்டேன், வாரத்துல ஒரு நாள் தான் அந்த எப்பயாவது இருக்கேன். சரி, உங்க வீட்டுல சமையல் அறையில, சமையல் அறை இருக்கு பாத்தீங்களா, சமையல் கட்டு, சமையல் அறை. அம்மா, கிச்சன் இருக்குல்ல? இருக்கு மேடம், சொல்லுங்க. கிச்சன்ல அந்த கிச்சனோட அந்த ஸ்லாபோட உயரம் எவ்வளவு உயரமா இருக்கு? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? உங்க உயரத்தை விட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? நீங்க கைய ரொம்ப தூக்கி சமைக்கிற மாதிரி இருக்கா? ஆ மேடம், கரெக்டா தான் இருக்கு, ஆனா லெவலா இருக்கு மேடம். நான் கொஞ்சம் வளர்ச்சியும் கம்மி தான், ஆனா கரெக்டா தான் இருக்குது கிச்சன் உயரம். ஓகே, என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு குறிப்பா நீங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பாத்தீங்களா, இந்த தொராசிக் அவுட்லெட் சிண்ட்ரோம், அது மாதிரி நெக் டென்ஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு. ஸோ அவங்கள வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க உயரத்தை விட அதிகமா யூஸ்வலா வந்து கைகளை வந்து அதிகமா தூக்கி வேலை செய்யறது, இந்த ஷோல்டருக்கு மேல தூக்கி வேலை செய்யறது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஷோல்டர்ல ஒரு பகுதியை மட்டும் முன்னாடி கொண்டு வந்து வேலை செய்யற மாதிரி இருக்கும் பெண்கள். அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி பெயின் இருக்கும். இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எனக்கு அந்த வலிகள் இருக்குது, சில சமயம் மதமதப்பு இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிடையாதுமா? கண்டிப்பாக இது தசைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். அது மாதிரி காலில் குத்துது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த தசைகள் வந்து, இந்த தசைகளும் இந்த லிகமன்ஸும் அந்த நரம்புகளை வந்து போய் நசுங்கிறப்ப தான் இவங்களுக்கு அந்த கால்களில் அந்த குத்தல் மாதிரி வலிகள்லாம் ஏற்படுது. ஸோ இது எலும்பு சம்மந்தப்பட்ட வலிகள் கிடையாது, உங்கள் தசைகள் சம்மந்தப்பட்ட வலிகள் தான். ஸோ அந்த தசைகளை வந்து கொஞ்சம் நம்ம திடப்படுத்துகிற மாதிரி மருந்துகளும் சின்ன சின்ன வறுமை சிகிச்சைகளும் எடுக்கிறப்ப உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்காது. 32 வயசுல எலும்பு பிரச்சனைகள் வருவதற்கு அவ்வளோ சாத்தியக்கூறுகள் கிடையவே கிடையாது. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வேணுமாவது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ நீங்கள் சிவகாசியில் இருக்கிறீங்க, முடிஞ்சால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நான் மதுரை வரேன், நேரில் வந்து பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் தேங்காய் எண்ணெயில் பூங்கற்பூரம் போட்டு, ஏன்னா நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய ப்ரிப்ரேஷன்லாம் சொன்னோம்னா அது தவறுகள் ஏதாவது நடந்துருது, இதை மட்டும் நீங்கள் சூடு பண்ணிவிட்டு உங்கள் அந்த ஷோல்டர் பின் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் மார்பு முன் பகுதியிலையும் தேய்ச்சிட்டு, அதே மாதிரி கைகள் இந்த பகுதியிலையும் தேய்ச்சிடுங்க, இடுப்புலையும் அதே மாதிரி தேங்க. முக்கியமாக கைகளில் தேய்க்கிறப்ப இந்த ரெண்டு இது ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா, இந்த பகுதியிலும் அதே மாதிரி பின்னாடிலையும் அந்த வி ஷேப்பில் இருக்கும் அந்த பகுதியிலும் கொஞ்சம் அழுத்தம் ஒரு பத்து செகண்ட் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுறப்ப அந்த அந்த மசிலில் இருக்க பிளாக்ஸ் வந்து போகும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரு கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி தான் செய்யுது. இந்த வேலைகள் செய்வதற்கு அது என்ன பண்ணுது அப்படின்னா, சுகரை வந்து எடுத்துக்குது, சுகரை எடுத்து தான் அதை கெமிக்கல் எனர்ஜியாக யூட்டிலைஸ் பண்ணி அந்த தசைகள் வந்து வேலை செய்யுது. இவங்க ரொம்ப நேரம் இப்படியே வச்சிருக்கிறது இல்லை, டெய்லரிங் அந்த ஒரு காலில் போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டுருக்கப்ப என்ன ஆகும்னா ஒரு இருகல் தன்மை ஏற்படும். ஸோ இதிலேருந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட்னு ஒரு அமிலம் வரும், அது வெளியே தேங்காமல் தசைகளுக்குள்ளேயே தங்கிடும். ஏன்னா அது ரத்த குழாய் வெளியாக வெளியே வரணும், தசைகளுக்குள்ளே தங்குறப்ப தான் இந்த மக்களுக்கு வந்து மசிலால் பெயின் ஏற்படுது. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? கலைவாணி. எங்க இருந்து கால் பண்றீங்க கலைவாணி? திருவண்ணாமலை. ஓகேமா, இப்போ யாருக்காக மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? கலைவாணி கோசம் தான். ஓகே, உங்க வயசுமா? 35 மேடம். ஓகே, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. 35. டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, உங்களோட கேள்வியை நீங்க கேட்கலாம். முட்டி, லெஃப்ட் முட்டி மடக்கனா நீட்னா வலிக்குது மேடம். கலைவாணி, உங்களுக்கு வயது என்ன சொன்னீங்க? 35. 35. ஓகே, முட்டிகளை நீட்னா மடக்கணும், ரெண்டு முட்டிலுமே வலி இருக்கா? இல்ல, ஒரு முட்டி தான் மேடம்.
ஓகே. வேற பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்கா? ஆ இருக்கு மேடம், அதுல இருக்கு. அப்புறமே நோர் கால் லெஃப்ட் அந்த கால் தொடை அந்த மடக்கனா வலிக்குது மேடம். ஆனா முன்பகுதியில மட்டும்தான் வலி இருக்கு, இடுப்புல இருந்து பின்பகுதியில எல்லாம் வலி எதுவும் இல்ல. கலைவாணி, உங்களுக்கு இழுத்து பிடிக்கும் தன்மை முன்பக்கம் இருக்கா பின்பக்கம் இருக்கா? தொடையோட முன்பக்கம் இருக்கா? அந்த இழுத்து பிடிக்குதுலப்பா, அந்த வலி வந்து தொடையோட முன்பக்கம் இருக்கா பின்பக்கம் இருக்கா? முன்பக்கம் கால் எடுத்து வைக்க முடியாது. எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. நம்ம முன்னாடி இன்னொரு சகோதரிக்கு குறிப்பிட்ட மாதிரி அந்த பெட்டலால இருந்து சில டெண்டான்ஸ் லிகமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, எலும்புகளோட மேல் பகுதி மேல வந்து ரெண்டு தொடை எலும்பும் இன்னும் இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா டிபியா ஃபிபுலான்னு ரெண்டு எலும்புகள் இருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு அட்டாச்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்து ஒட்டப்படும். ஸோ அதுல தளர்ச்சிகள் ஏற்படுறப்பதான் இந்த மாதிரி வலிகள் வந்து ஏற்படும், சரியா? அதனால வந்து நீங்க அதற்காக வந்து வேற ஏதாவது வைத்தியமோ இல்லை எலும்புகளுக்கு மாத்திரைகள் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கியமா நீங்க என்ன பண்ணுங்க, சம்மணம் போட்டு உட்காருங்க. சம்மணம் போட்டு உட்காந்துட்டு உளுந்து நிறைய எடுத்துக்கோங்க. உளுந்தம் கஞ்சி டெய்லி குடிங்கம்மா, போதும். நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? மேடம் திருச்சியில இருந்து திவ்யா பேசுறேங்க மேடம். ஓகே திவ்யா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகேம்மா, உங்க வயசு என்னம்மா? 23 மேடம். ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஆ ஓகே. வணக்கம் திவ்யா, சொல்லுங்கப்பா. மேடம் இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து ரெகுலரா தான் மேடம் ஆயிட்டு இருப்பேன். இந்த மந்த் மட்டும் 10 டேஸ்க்கு அப்புறம் அதாவது லைட்டா படுதுங்க மேடம். 3 டேஸா வந்து லைட் லைட்டா பட்டுட்டு இருக்கு. அதுக்கு என்னங்க மேடம்? ஓ, 10 டேஸ்க்கு அப்புறம் லைட்டா படுது. 3 ஸ்கேன் எதுவும் எடுத்து பார்த்தா? ஆனா இதான் முதல் முறை இப்பதான் இப்படி வந்திருக்கு. இதுதான் மேடம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் நாளைக்கு போய் ஹாஸ்பிடல்ல பாக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம் மேடம். அதுக்கெல்லாம் அதே ரொம்ப இல்லை மேடம், ரெஸ்ட் ரூம் போனா லைட்டா ஒரு சொட்டு படுது, அந்த மாதிரி படுவேங்க மேடம். இல்லை கண்டிப்பாக வந்து 23 வயது பெண்ணுக்கு அந்த மாதிரி படக்கூடாது. நீங்கள் நேரில் முதல்ல போய் மருத்துவரை நேரில் சந்திச்சுட்டு ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்கள், அதுதான் வந்து ரொம்ப சிறந்ததுமா. டிலே பண்ணாதீங்க, இந்த 1 மந்த் தான் அப்படின்னு டிலே பண்ணாதீங்க. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஆரம்பத்திலே வந்து கண்டுபிடிச்சிடுறது ரொம்ப நல்ல விஷயம். இல்லை மேடம், என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி, என்ன ப்ராப்ளம் பிசிஓடி இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெபோத்தியன் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள்லையும் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்து அது பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்ஸ் மாதிரி ஒரு 10 டேஸ் கழிச்சோ அந்த மாதிரி வரக்கூடிய இது உண்டு. பட் ரெண்டுமே வந்து தீர்வு உள்ளது தான். நீங்கள் பயப்படுற மாதிரி ஒரு பெரிய விஷயம்லாம் கண்டிப்பாக கிடையாதுமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ச்சியா பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் முரியாத்தன் மேடம். எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி வாய்ப்பு பேசுறேன். ஓகே சார், இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாவுக்கு மேடம். உங்க அம்மாவோட வயசு என்ன சார்? அம்மாவுக்கு வயசு 63 மேடம். ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான். அம்மா சரி மேடம். வணக்கம் முருகேசன் சார், சொல்லுங்க. அம்மாவுக்கு வந்து முழங்கால கீழே ரெண்டு கால் வலியா இருக்குதுங்க மேடம். 2-3 நாளா தாங்க. 2-3 நாளா தான் இருக்கு? ஆமாங்க மேடம். ஓகே. அம்மாவுல நைட்ல வந்து வலி எடுத்துக்குதுங்க. அப்புறம் அம்மா வந்து எண்ணெய் எல்லாம் போட்டு தேய்ச்சு வேலை நல்லா இருக்குங்க, மடி வலி ஆகிக்குதுங்கிறாங்க. அதே மேடம் கேட்கலாம். இல்ல, முழங்காலுக்கு கீழே வலிகள் இருக்கு. முழங்கால வலி இருக்கா? முழங்கால வலி, முழங்காலுக்கு கீழே முட்டியில இருந்து கீழே பாதம் வரைக்கும் வலி இருக்குதுங்கிறாங்க மேடம். அம்மாவுக்கு சுகர் வேற ஏதாவது இருக்கா? எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையினாலதான் அம்மாவுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கு. உள்ள வந்து மோஷன்லாம் நல்லா போதா? டாய்லெட் டெய்லி அம்மா நல்லா போயிடுறாங்களா? அதெல்லாம் போயிடுறாங்க மேடம். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வாத சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மலக்கழிச்சு மலச்சிக்கல்ங்கிறது இருக்கவே கூடாது. ஸோ அந்த மோஷன் சரியா போகிற மாதிரி யூஸ்வலா 3 ஃபுல்லாவா கொஞ்சம் வெந்நீர்ல கலந்து வந்து எடுத்துக்க சொல்லுங்க டெய்லி அம்மாவண்ணை இரவு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூட்டுகளுக்கு நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெயில பூங்கற்பூரம் போட்டு தேய்க்க சொல்லுங்க.
வலி இருக்குதோ வலி இல்லையோ டெய்லி இரவு வந்து இந்த இதை தேய்ச்சிக்கட்டும். அதே மாதிரி உள்ளங்கால்லையும் வந்து இந்த தேங்காய் எண்ணெயை வந்து லைட்டா சூடு பண்ணி வந்து தேய்ச்சிக்கட்டும். உணவுல வந்து பாத்தீங்கன்னா பெரண்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த பெரண்ட துவையல் அந்த மாதிரி வந்து அம்மாவை செஞ்சு சாப்பிட சொல்லுங்க. கேழ்வரகு, கம்பு, பாதாம் இதெல்லாம் சாப்பிடுறப்ப என்னன்னா அந்த எலும்புகளோட பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு குறையும். வாதத்தை கம்மி பண்ண நீங்க அந்த இரவு வந்து திரிஃபுலா பவுடரை எடுத்தாலே வந்து போதும். ஏன்னா அம்மாவை இந்த மாதிரி மேனேஜ் பண்ணாலே எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். நன்றி சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? இருக்கு. பிளஸ் இன்னொன்னு வந்துட்டு என்னன்னாக்கா, எனக்கு ஸ்டார்டிங் மேரேஜ் ஆயிட்டு பீரியட் ஆகும் போது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. செகண்ட் டே தான் அதிகமா ஆகும், அண்ட் தேர்ட் டே ஃபோர்த் டே லைட் ஆகும், என் ஃபோர் டேஸ்ல கம்ப்ளீட் ஆயிடும். பட் இப்ப பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே ரொம்ப கம்மியா படுது, தேர்ட் டே ஃபோர்த் டே அதிகமாகுது, ஃபோர்த் டே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுது. இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க ஏதாவது ஸ்கேன் இல்லைன்னா டாக்டர்ஸ கன்சல்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேம், பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் 2015 டிசம்பர்ல ஒரு கண்டிப்பான அது ஒரு 50 டேஸ் தான், அதுக்கப்புறம் அபார்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க எதுவுமே பண்ணல, டாக்டர் கிட்ட செக் பண்ணோம். இல்ல 15 டேஸ்ல வந்து நீங்களா செலக்டிவா அபார்ஷன் பண்ணீங்களா இல்ல அதுவே ஆயிடுச்சா? இல்ல அதுவா, டிராவல் பண்ணும் போது ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தேன், சோ அந்த இதுல 50 டேஸ் ஆயிடுச்சு, 50 டேஸ் ஆயிடுச்சு, வெளியே எக்ஸ்பல் ஆயிருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில சமயத்துல அந்த உள்ள வந்து கொஞ்சம் ரெம்னன்ஸ் வந்து உள்ள தங்கிடும், சோ அந்த மாதிரி பட்சத்துல வந்து அது சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும். சோ நீங்க இப்போ 3 இயர்ஸ் குழந்தை ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் அடுத்து ஒரு 3 இயர்ஸ் கேப் இருக்கனால தாராளமா வந்து நீங்க செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ணலாம், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனா நீங்க முன்னாடி இடையில வந்து ஒரு அபார்ஷன் நடந்திருக்கு, அதோட ரெம்னன்ஸ் ஏதாவது உள்ள இருக்கா என்ன அப்படிங்கறத வந்து கொஞ்சம் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. சோ நீங்க ஒரு ஸ்கேன் பார்த்துட்டு ஜென்ரலா வந்து ஒரு யூஎஸ்ஜி அப்டாமினல் ஸ்கேன் பார்த்துட்டு அப்டாமன் அண்ட் பெல்விஸ் பாருங்க, ஒண்ணுமே இல்லை எல்லாமே நார்மலா இருக்குதுன்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து செகண்ட் பேபிக்கு வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பீரியட்ஸ் ஃப்ளோ சொன்னீங்க, அது சிலருக்கு வந்து அந்த ஏஜ் இது பண்றப்ப ஒரு சேஞ்சஸ் இருக்கும், ஒரு 2 டேஸ் கம்மியா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 4th டே அந்த மாதிரி வரும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்க அடுத்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது. தேங்க்ஸ்மா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நம்ம ஜென்ரலாக உங்களை வந்துட்டு சென்னையில் மீட் பண்ணலாம் மேம். சென்னையை தாண்டி வேறு எந்தெந்த இடத்துலலாம் உங்களை மீட் பண்ணலாம், உங்களோட கேம்ப்ஸை பற்றி சொல்லுங்கள். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் மந்த் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தசாரதிபுரம் டி நகரில் வந்து தான் நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ அங்கே மார்னிங்லேருந்து ஈவினிங் 10 to 5 வந்து இருப்போம். ஆனால் நமக்கு வந்து நிறைய வந்து பேஷண்ட்ஸ் வந்து சிட்டியை தாண்டி அதே மாதிரி வந்து சவுத் நார்த் இந்த மாதிரி கேட்குறனால யூஸ்வலாக நம்ம திருப்பூர் வந்து கேம்ப் போயிட்டு இருந்தோம், போய் வந்து விசிட் பண்ணோம். ஸோ திருப்பூர் கேம்ப் போகிறப்ப ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர் அப்படி வந்து இது பண்ணாங்க. ஸோ மதுரையிலேருந்து நிறைய பேர் வந்து பார்க்கணும், நேரில் பார்க்கணும், மதுரை, சிவகாசி, தேனி, திருநெல்வேலி அப்படிலாம் சொன்னதுனால சரி மதுரையும் போகலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி மந்த்லி மந்த்லி வந்து கேம்ப் வந்து போடுறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் மந்த் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த மந்த் மட்டும் கேம்ப் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மே 13th அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து மதுரையில் கேம்ப் இருக்கு. ஸோ நியர்பை இருக்கிறவங்க அதே மாதிரி முன்னாடி கால் பண்ணி இது கேட்டவங்க வந்து அங்கே வந்து நேரில் பார்த்துக்கலாம். வரும்பொழுது வந்து அவங்க பழைய ரிப்போர்ட்ஸ், அவங்க சாப்பிட்ற மெடிசன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது கால அவகாசம் நீட்டிக்காமல் வந்து அவங்க என்ன பிரச்சனைக்காக வந்தாங்களோ, ஏன்னா நியர்பை வந்து நம்ம இருக்கல, இப்போ சென்னையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அவ்வளோ தூரத்துலேருந்து போகிறனால அவ்வளோ ஃப்ரீக்குவன்சி இருக்காது. ஸோ எல்லா பழைய ரிப்போர்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து ரிப்போர்ட்ஸ் பார்க்காம எதுவுமே பார்க்காம நம்ம வந்து மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு பேஷண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட் நம்ம இன்ட்ராகேட் பண்ணணும், பேசி இது பண்ணி அதே மாதிரி அவங்களோட பழைய இதெல்லாம் நம்ம பொறுமையாக கேட்கணும். கேட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது.
ஓகே, கமிங் சண்டே வந்துட்டு மதுரையில் மேம் மீட் பண்ணலாம். எந்த இடத்துல மீட் பண்ணலான்றது கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரும்போது உங்களோட பழைய ரிப்போர்ட், என்ன மாதிரியான மாத்திரைகள் எடுத்துருக்கீங்க, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? திருவாரூர் மாவட்டத்திலிருந்து முத்துலேஷ்மி எடுக்கிறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காக மக்கள் எடுத்துருச்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் பேசணும், டாக்டர் அம்மிட்ட. ஓகே, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் முத்துலட்சுமி அம்மா, சொல்லுங்க. எனக்கு 45 வயசு ஆகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி கர்ப்பப்பை நீர் கட்டி இருந்துச்சுன்னு எடுத்துட்டாங்க. கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்குன்னு இல்ல, சினைப்பை இல்லையா இருந்துச்சுன்னு எடுத்துட்டாங்க கர்ப்பப்பைய. ஓகே, அது கர்ப்பப்பையில. ஓகே, அது என்னன்னா அதுல இருந்து இடுப்புக்கு இடுப்பு வலி, கைகால் வலி ஒரே வலிச்சுட்டே இருக்கும். அதனால இடுப்புக்கு பெல்ட் போட்டுதான் வேலை பார்த்தேன். இப்ப என்னன்னா இடுப்பு பகுதி வயிறெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குது, இடுப்பெல்லாம் ரொம்ப வலி தாங்க முடியல, முழங்கால் வலிக்குது. அதான் என்ன செய்யறது, வயிறே குறைய மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் சாப்பிட வயிறு பெருசாவே இருக்குது. அப்படியே இப்ப கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்குன்னு எதற்காக நீங்க மருத்துவரை போய் பாத்தீங்க? பிளட் அதிகமா போனுச்சு, ஒரு மாசம் 1.5 மாசமா அதிகமா டெய்லி போயிட்டே இருந்துச்சு கட்டி கட்டியா. ஓகே, அதனால போய் காமிச்சோம், அவங்க கர்ப்பப்பைய எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அதனாலதான் எடுத்தோம். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களுக்கு. ஏன்னா பெண்களோட எல்லா ஹார்மோன், எல்லா உறுப்புகள், எப்படி நம்ம தைராய்டு நம்ம சொன்னோமோ அதற்கடுத்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை ரொம்ப முக்கியம். அது வந்து அதுல இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்லாம் என்னன்னா, நம்ம கர்ப்பப்பையை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து எங்க வேலை செய்ய தெரியாது, ஒரு லேப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகள் எல்லாம் வந்து பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ நீங்கள் கர்ப்பப்பையை எடுத்ததுனால தான் இந்த பிரச்சனைகள். கர்ப்பப்பையை பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் எடுக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் உள்ளே வந்து கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மருந்துகள் எடுத்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த வலிகள் இல்லாமல் நீங்கள் லைஃபை வந்து சர்வைவ் பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேரில் வந்து பாருங்கம்மா. உணவில் கேழ்வரகு, கம்பு, எள்ளு இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கிட்ட பயன் நடந்திருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் சார்ந்த சிறப்பு மருத்துவர் நான் சந்திக்கிறேன்.